हेलो फ्रेंड्स नमस्ते वेलकम टू रमनी सिंधी इनकी वीडियो वह पाती मध्यम वरकूड़े कहानी पार्ट वरकूड़ फिफ्त लेसन एस्से ना एक्सप्लेन पड़पे सो फिफ्त लेसन वो चतुर आदमी सो इतना प्रीवियस लेसन एस्से एक्सप्लेनेशन क्वेश्चन आंसर एक्सप्लेनेशन ऑलरेडी नम्बर चैनल अपलोड पड़े पाकन अब मध्यम कहानी अब प्लेलिस्ट वह तनिया कोसन वोजको सो इन वो मध्यम टेक्स्ट बुक कंटा वो एक्सप्लेन पड़पे पेज नंबर सेवेंटी नईन वो चतुर आदमी अब पाती चतुर्ना बुद्धिशाली अर्थ सो बुद्धिशालिया मनुष्य अब कदयो पे फर्स्ट पारा एक गांव में एक गरीब आदमी रहता था और ग्राम और आल वाटना गांवना विलेज गरीबना वो ऐन आदमी मनुष्य और ऐन और पर्सन वाटा पुअर पर्सन व लकड़ी काटकर अपना जीवन चला रहा था पड़वाना लकड़ीना वो वुड मर कटिंग काटना वटदू सो मर कटे वटी तनोड़े वाक जीवन अब लाइफ अर्थ चला रहा ओटिकटा रन पड़ना अब अर्थ काटे मर कटेल वटी अंत वित् अर पणते वह तनोड़े वाक एक दिन और ना जब वो लकड़ी काट रहा था वो तनोड़े मरम वेट वाले वो सेटेबूद तब दो महिलाए आई अब रेणल वह महिला अब लेडीस अर्थ पेण सो रेणल वह दोनों आपस में कुछ बोलते हुए आई रेमें वोसिकटे वह आपस में अर्थ ओके बोलतेना पेस रेमेटे वह आदमी की पास आकर मनुष्य कट वह पक अटना किटन अर्थ वह एक महिला ने कहा अर केकरा मैं ज्येष्ठा देवी हूँ नाना वो ज्येष्ठा देवी अब और मेरी बहन लक्ष्मी देवी हम अब इवेंगे सिस्टर लक्ष्मी देवी अब इंट्रोड्यूस पड़ा बहन सिस्टर अर्थ मैं कहती हूँ कि अब ज्येष्ठा देवी वह सुना ना वो मैं कहती हूँ कि ना सर मे ही इसे अधिक सुंदर हूँ नाना इवले वि रोम अलग अब ज्येष्ठा देवी वो सुंदरना ब्यूटिफुल अधिक अब अधिक अब अर्थ लेकिन आना इसका कहना कि इवन सुना यही सुंदर है अवदा अलग आपको हमारी झगड़े का फैसला करना होगा नहीं प्रच्ने के वह और सल्यूशन जज्मन अब अंदी वह केक्रा झगड़ेना संडन अर्थ ये प्रच्न संड எப்படி வேணாலும் சொல்லலாம் ஸோ நீங்கள் தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாரம் துரந்து லக்ஷ்மி தேவினே கஹா அப்போ உடனே லக்ஷ்மி தேவி அவங்க சிஸ்டர் லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க அப் பதாயியே இப்போ சொல்லுங்க இஸ் ஹம்சே சாரி ஹம்மே சே எங்களில் கவுன் அதிக் சுந்தர்க யார் ரொம்ப அழகாக இருக்காங்க எங்கள் ரெண்டு பேரில் யார் அழகாக இருக்காங்க இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு लक्ष्मी देवी வந்து சொல்றாங்க आदमी ने कुछ सोच कर कहा அந்த ஆள் என்ன பண்றாங்க கொஞ்ச நேர யோசிக்கிறாரு சோச்சனா யோசிக்கிறது அது கொஞ்சம் யோசிச்சிட்டு அதுக்கு அப்புறம் சொல்றாரு आप दोनों दूरी दूर चलकर वापस आइए நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு திரும்பி வாங்க அப்படினு சொல்லி சொல்றாரு दूरी दूर அப்படினா கொஞ்ச தூரம் चलकरனா போறது वापसனா ரிட்டர்ன் ஓகேங்களா சோ கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு வாங்க அப்படினு சொல்லிட்டு இவர் சொல்றாரு मैं अपना निर्णय सुनाता हूँ ना என்னோட டிசிஷனை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் நிர்ணயினா டிசிஷன் அப்படினு என்னோட டிசிஷனை வந்து சொல்றேன் தோனோ ரெண்டு பேரும்
दोनों महिलाओं ने ऐसा ही किया ரெண்டு பெண்களுமே வந்து அதே மாதிரி செஞ்சாங்க ஐசானா லைக் தட் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அதாவது அந்த ஆள் சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்தாங்க ஆத்மீனே கஹா அப்போ அந்த ஆள் சொல்கிறான் ஆப் தோனோ ஹி சுந்தர நீங்கள் ரெண்டு பேருமே அழகாக இருக்கீங்க ஜேஷ்டா தேவி ஜாத்தி சமி அதிக் சுந்தர ஜேஷ்டா தேவி வந்து போகிறப்போ அதாவது போகிறப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அவர் லக்ஷ்மி தேவி ஆத்தி சமி அதிக் சுந்தர லக்ஷ்மி தேவி வந்து வரும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏ சுன்கர் தோனோ மகிழாயே குஷூயி இதை கேட்டு ரெண்டு பெண்களுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குஷ்னா ஹாப்பின்னு அர்த்தம் अब दोनों ने आदमी से अपने लिए कुछ वर मांगने को कहा अब ரெண்டு பேருமே அந்த ஆளுக்கு வந்து அவங்களுக்காக வந்து சில வரம் வந்து கேட்க சொல்லி கேக்குறாங்க நீங்க வந்து அதாவது அந்த ரெண்டு பெண்களுமே என்ன சொல்றாங்க இங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்படுத்திட்டீங்க அதனால உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ வந்து கேளுங்க அப்படினு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க வர்னா வரம் blessing அப்படினு அர்த்தம் ஸோ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆத்மீனி வருமாங்க அப்போ வந்து அந்த ஆள் வந்து அந்த வரத்தை கேட்குறாரு என்னன்னா ஜப் தக் மே அவர் மேரே வம்ஷ்கே லோக் இஸ் துனியாமே ரஹேங்கே அதாவது எது வரைக்கும் நானும் என்னுடைய வம்சத்தை சேர்ந்த மக்களும் இந்த உலகத்தில் வந்து வாழறமோ ஓகேங்களா வம்ஷ்னா வம்சம்னு அர்த்தம் துனியானா உலகம்னு அர்த்தம் ஸோ எது வரைக்கும் நானும் என்னோட வம்சத்தை சேர்ந்த பீப்புளும் வந்து வாழறமோ இந்த உலகத்தில் வாழ்வோமோ तब तक அது வரைக்கும் லக்ஷ்மி தேவி கா கிருபா கடாட்சம் சதா முஜ் பர் அவர் மேரே வம்ஷ் பர் ஹோனா சாஹியே ஸோ லக்ஷ்மி தேவியுடைய கடாட்சம் அதாவது அவங்களுடைய அருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவங்களுடைய பிளெஸ்ஸிங் வந்து எப்போவுமே வந்து ஏ மேலேயோ எங்கள் வம்சத்து மேலேயும் இருக்கணும் தட் மீன்ஸ் செல்வ வளத்தோடு அதாவது நல்ல பணக்காரங்களாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ லக்ஷ்மி தேவியுடைய அருள் வந்து எங்களுக்கு எனக்கும் என்னோடய குடும்பத்துக்கும் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு லக்ஷ்மினே கஹா அதுக்கு லக்ஷ்மி சொல்கிறாங்க ஐசா ஹி ஓகா அப்படியே ஆகட்டும் ஓகே ஸோ அதே மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க லேக்கின் ஆனால் ஆப்கோ ஆப்கே வம்ஷ்கே லோக் உஸ் தன்கா சதுப்பயோக் கர்னா சாயி நீங்களும் உன்னோட வம்சத்தை சேர்ந்த மக்களும் வந்து அந்த பணத்தை வந்து நல்ல விதத்தில் வந்து உபயோகிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து பணம் தருவோம் ஆனால் அது அந்த பணத்தை நீங்கள் நல்ல விதத்தில் வந்து உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சதுப்பயோக் அப்படின்னா குட் யூசேஜ் அப்படின்னு அர்த்தம் நல்ல விதமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் தான் தர்ம கர்ணா சாயி தான தர்மங்கள் வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க ஆத்மீனி எஸ்ஆஹி கியாம் அந்த ஆளும் வந்து அதே மாதிரியே செஞ்சார் உன்கே வம்ஷ்கே லோபி பகு தனி அவு தானியம் தே ஸோ அவருடைய வம்சத்தை சேர்ந்த மக்களும் வந்து ஒரு ரொம்ப வந்து பணக்காரங்களாகவும் தனி அப்படின்னா ரிச்மேன் அர்த்தம் ரொம்ப பணக்காரங்களாகவும் தானி அப்படின்னா வந்து அடுத்தவங்களுக்கும் உதவி செய்பவர்கள்னு அர்த்தம் ஓகேங்களா டோனர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் வந்து இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதோட இந்த கதை வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ லக்ஷ்மி தேவியோட அருள் வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து கிடைக்குது அப்படின்றது தான் இந்த கதை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்கான க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்க்கான வீடியோ வந்து நான் இன்னொரு நாள் வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணவும் மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ